மகாயோகம் யூடியூப் சேனலை பார்க்கும் அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் கிடைத்த சில அனுபவ ஆய்வுகள் எனக்குள் சில மாற்றங்களை ஏற்படுத்தியது. ஒரு நாள் நான் என்னுடைய மருத்துவமனையில் நோயாளிகளை கவனித்துக் கொண்டிருக்கும் போது இரத்த புற்றுநோயாளி பிளட் கேன்சர் பேஷியன்ட் ஒருவர் வந்தார். அவரை ஆய்வு செய்ததில் இரத்த சிவப்பணுக்கள் ஹீமோக்ளோபின் மிகவும் குறைவாக இருப்பது தெரிந்தது. எனவே இரும்பு சத்து நிறைந்த கரிசலாங்கண்ணி மூலிகையை கொடுத்து தினமும் இரண்டு வேளை தேனில் கலந்து சாப்பிடும்படி அறிவுரை வழங்கினேன். 15 நாட்கள் கழித்து மீண்டும் நோயாளியை சந்தித்த போது அவரிடம் உள்ள தீய அறிகுறிகள் குறைந்திருந்தது. இரத்த பரிசோதனை செய்து பார்த்ததில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருந்தது. எனக்கும் நோயாளிக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே நான் மீண்டும் கரிசலாங்கண்ணி சூரணம் பொடி தயார் செய்து கொடுத்தேன். ஆனால் அடுத்த 15 நாட்கள் கழித்து எந்தவித முன்னேற்றமும் தெரியவில்லை. அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். மருத்துவ தயாரிப்பில் தவறு நடந்திருக்குமோ? இதுவரை அப்படி நடந்ததில்லை. இருப்பினும் சந்தேகித்து மீண்டும் மிகவும் கவனத்துடன் மருந்து செய்து உணவு முறையை மாற்றி அமைத்து கொள்ள ஆலோசனை வழங்கினேன். ஆனால் நோயாளியிடம் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. நாளுக்கு நாள் அவரது நிலைமை மோசமானது. மிகவும் வருத்தமடைந்த நான் ஒரு வார காலமாக அந்த நோயாளியின் நினைவாகவே இருந்தேன். ஒரு நாள் அகத்தியர் அருளிய ஒரு மருத்துவ ஏட்டில் கரிசலாங்கண்ணி மூலிகை குறித்த குறிப்பு ஒன்றை கண்டேன். அதில் கரிசலாங்கண்ணியை ஞாயிற்றுக்கிழமையும் பூஷ நட்சத்திரமும் சேருகின்ற நாளில் பறித்து மருந்து செய்தால் மட்டுமே சித்தர்கள் குறிப்பிட்ட கரிசலாங்கண்ணியின் 12 வகையான மருத்துவ குணங்களும் வெளிப்படும், இல்லையேல் 2 வகை குணம் மட்டுமே தெரியும் என்று கூறப்பட்டிருந்தது. இதை வள்ளல் பெருமான் அவர்களும் ஆமோதித்திருந்தது எனக்கு ஞாபகம் வந்தது. உடனே நான் முதல் முறை அவருக்கு மருந்து கொடுக்க மூலிகை பறித்த நாளை ஆராய்ந்தேன். அன்று எனது நண்பனின் திருமணத்திற்காக நண்பனின் ஊருக்கு சென்று திரும்புகையில் அங்கே அதிகமான கரிசலாங்கண்ணி காணப்பட்டது. அதனை பறித்து வந்து அந்நோயாளிக்கு மருந்து தயாரித்தது என் நினைவிற்கு வந்தது. உடனே என் நண்பனை தொடர்பு கொண்டு அவனது திருமண நாளை தெரிந்து கொண்டேன். பின்னர் அந்த நாளை ஆய்வு செய்ததில் அன்று ஞாயிற்றுக்கிழமையும் பூஷ நட்சத்திரமும் கூடிய நாளாக இருந்ததை கண்டு வியப்படைந்தேன். மீண்டும் நான் ஆய்வை தொடங்கினேன். பூஷ நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் வரும் நாளை தேர்ந்தெடுத்து மூலிகையை பறித்து மருந்துகள் செய்து கொடுத்தேன். நல்ல விளைவுகள் ஏற்படுவதை கண்டேன். இந்த சம்பவம் மேலும் ஆய்வு செய்ய எனக்கு தூண்டுகோலாக அமைந்தது. சில நாட்கள் கழித்து நான் ஓர் அதிசயத்தை காண நேர்ந்தது. கன்னியாகுமரி அடுத்த கருங்குளம் கிராமம் அருகில் பூசாத்தான் கோவில் உள்ளது. அந்த கோவில் உள்ள மரம் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று மட்டும் பூத்து குலுங்கும். அந்த நட்சத்திரம் முடிந்தவுடன் பூக்கள் அனைத்தும் உதிர்ந்து விடுகிறது. அந்த மரம் மற்ற நாட்களில் பூப்பதில்லை. பங்குனி மாதம் 30 நாட்களில் உத்திர நட்சத்திரம் கூட பெற்ற அந்த ஒரு நாள் மட்டும் பூக்கள் பூத்து உதிர்ந்து விடுவது ஆச்சரியமாக இருந்ததோடு எனது ஆய்வை மேலும் தொடர தூண்டியது. எங்கோ இருக்கின்ற கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் இந்த பூமிக்கும் உள்ள தொடர்பை ஆராயத் தொடங்கினேன். ஆராய்ச்சியில் கிடைத்த அற்புதமான தகவல்களை பின்வரும் அத்தியாயங்களில் வெளிப்படுத்தி உள்ளேன். ஒரு வருடத்தில் சூரியன் 270 டிகிரியில் சஞ்சரிக்கும் போது மட்டும் பூமியில் தும்பைப்பூ பூக்கிறது. சூரியன் ஒரு குறிப்பிட்ட டிகிரியை கடந்தால் பூப்பது குறைந்து விடுகிறது. இதுபோல் ஒவ்வொரு மூலிகைக்கும் முழு சக்திக்கான நேரம் ஒன்று உள்ளது. இந்த விஞ்ஞான விதியை அனைத்து மருத்துவ அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். உதாரணம் ஹிப்போக்ரேட்டர், பாஸ்டர் ஜாண்டி, ஜில்பர்ட் பாட்டிச் அக்ரிபா, ஸ்டார்கி, ஹனிமன் பேஜ் மற்றும் நம் தேசத்து சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள். இவர்கள் அனைவரும் வானவியல் அறிவை பெற்றவர்கள் என வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன. பொதுவாக ஒவ்வொரு கோளுக்கும் அதற்கென ஒரு காந்தபுலம் உள்ளது என்பது நாம் அறிந்த உண்மை. அந்த காந்தபுலத்தின் ஈர்ப்பு சக்தி மற்றும் விலக்கு சக்தியினால் இரு கோள்களிடையே ஏற்படும் அசைவுகள் சில மாறுபட்ட காந்த கதிர்வீச்சுகளை வெளிப்படுத்துகின்றன. அவ்வாறு நிகழும் நிகழ்வின் போது
பூமியில் மட்டுமின்றி ஒவ்வொரு கோளிலும் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உதாரணமாக செவ்வாய் கிரகத்திற்கு இரண்டு சந்திரன் உண்டு. அந்த இரண்டு சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்தால் செவ்வாயில் உள்ள மணல்கள் 200 கிலோமீட்டர் உயரத்திற்கு உயர்ந்து தூசி புயல் உருவாகும். ஏனெனில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு காந்தம். அது சூரிய காந்த புலத்தை ஆதார மையமாக கொண்டு சுற்றி வருகிறது. சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே செவ்வாயின் சந்திரன்கள் வரும்போது காந்த புலம் மாறுபடுகிறது. அப்போது செவ்வாயில் உள்ள மணல் அலைபோல் உயர எழும்பி விடுகிறது. அதாவது பூமியில் கடல் அலை தோன்றுவது போல் செவ்வாயில் மணல் அலை தோன்றும், சுனாமி அலை போல். பூமியில் கடல் அலை தோன்றும் விஞ்ஞானம் என்னவென்றால், நீங்கள் ஒரு டம்ளரில் நீரை நிரப்பிக் கொண்டு அதை கையில் நீட்டி பிடித்தபடி வேகமாக சுற்றினால் என்ன நடக்கும்? அதாவது டம்ளரில் உள்ள நீர் சற்று உயரே எழும்பி வெளியேறும். அதுபோல் பூமி மணிக்கு 1180.83 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றும்போது பூமியின் மேற்பரப்பில் உள்ள கடல் நீர் கொட்டுவதற்கு முயற்சி செய்யும். அதே சமயம் பூமியின் ஈர்ப்பு காந்த சக்தி நீரை வெளியேற விடாமல் மீண்டும் பூமியை நோக்கி ஈர்க்கும். எனவே அலை தொடர்ந்து உருவாகிறது. சில நாட்களில் அலை அதிகமாகவும் சில நாட்களில் குறைவாகவும் இருக்க காரணம் உண்டு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் அல்லது வேறு கிரகம் நேர்கோட்டில் கடக்க நேர்ந்தால் பூமியில் ஈர்ப்பு சக்தி மாறுபாடு அடைந்து அதிக அலையை உண்டாக்குகிறது. ஏனென்றால் இரண்டு காந்தத்திற்கு இடையே வேறொரு காந்தத்தை கொண்டு சென்றால் காந்தத்தின் காந்த புலம் மாறுபாடு அடையும் என்பது விஞ்ஞான விதி. இந்த விதி பிரகாரம் பௌர்ணமி அமாவாசை ஆகிய நாட்களில் கடல் அலையின் வேகம் அதிகமாக உள்ளது. விதி பிரகாரம் வெளியில் இருக்கிற கிரகத்தின் காந்த புலம் பூமியை பாதிக்க செய்கிறது. ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் பூநீர் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவ பொருள் இயற்கையாகவே பூமியிலிருந்து வெளிவருகிறது. குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்று மேற்கொண்ட உதாரண விளக்கம் பூமியும் பூமியில் உள்ள உயிரற்ற பொருட்களும் மற்ற கோள்களின் கவர்ச்சியால் பாதிப்படைவதை சுட்டிக்காட்டுகிறது. அடுத்து மேலும் பலதரப்பட்ட அற்புதமான விஷயங்களை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.